மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சம் பரலோக ராஜ்யம்ன்றீங்க, யார் யார் பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே யார் பார்த்தது அதை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அனுபவத்தை உணர முடியும், அந்த பரலோக சந்தோஷம் மகிழ்ச்சியை உணர முடியும். வேதத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் அதை நீங்கள் அறிந்து கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வாசிங்க. அங்கே சிங்காசனத்தில் கத்தர் அமர்ந்திருக்கிறார். மோட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரதானமானது சிங்காசனத்தில் கத்தர் வீற்றிருக்கிறார். மகிமையும் ஒரு மகிமையான சிங்காசனம், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஏசாயா 6:1 வாசிக்கும் போது ஏசாயா அந்த காட்சியை பார்க்கிறார், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கத்தர் வீற்றிருப்பதை. அது மாத்திரம் அல்ல, பிதாவின் வலது பாரசத்தில் Mark 16:19 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அப்போ பிதாவின் வலது பாரசத்தில் அவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்கிறார்ல. சில நினைக்கிற பிதான்னு வயசான வெள்ளத்தாடி வச்சு வெள்ள முடி வச்சு வயசான ஒரு தாத்தா இருப்பார் போல, அப்படி கிடையாது. இயேசு எப்படி இருப்பாரோ அப்படி தான் பிதா இருப்பார். ரெண்டு பேரும் ஒன்று தான், மூன்றில் ஒன்றும் ஒன்றில் மூன்றுமாய் செயல்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. பிதாவாகி ஆவியாக இருந்த தேவன் பூமிக்கு வரும்போது மனுஷ ரூபம் கொண்டு வந்தார். அது அவரே மாதிரி தான் இவர் இருப்பார். பிதாவின் வலது பாரசத்தில் அவர் வீற்றிருப்பார். அது அப்போஸ்தல நடபடிகள் 7:55 வாசித்து பாருங்கள். அப்போ ஸ்தேவான் மரணம் அடைகிற சமயம் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதை கண்டேன். அவர் பார்த்தார் அந்த பரலோக காட்சியை. பிதாவானவர் பக்கத்தில் இயேசு எழுப்பி நிற்கிறார். பிதாவானவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். இதுதான் அங்கே கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க பரலோகத்தில். ஒன்று பிதா, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன். அது ஒரு பரிசுத்தமான இடம், அவர் பரிசுத்தமான தேவன். அங்கே நடனம் ஆடுறதுக்கு பவுன்கள்லாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சும்மா வேறு மாதிரி கற்பனை பண்ணி கொள்ளாதுங்க, அது பரிசுத்தமான இடம். அங்கே பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இந்த மாதிரி நடனமாடுற பெண்கள், அழகான பெண்கள், இந்த காட்சி அந்த காட்சி, சினிமாவில் எதையும் பார்த்து ஏமாந்து போயிடாதங்க. பைபிள் வந்து பரிசுத்தமான வேதம், பரிசுத்தமுள்ள தேவனை சொல்லுகிறது. பரலோகம் ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே பரிசுத்தமுள்ள தேவன் கம்பீரமாய் வீற்றிருப்பார். கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க, தூதரில் கோடான கோடி தூதர்கள் இருப்பாங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே இருப்பார், தாவீது இருப்பார். அவங்களாம் பார்க்கலாம்ல, யோசித்து பாருங்களேன். அதுங்களுக்கு பரிசு பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களெல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? தெரியும், அவங்கள பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் தான் மோசே, இவர் தான் தாவீது, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பேதுரு, பௌலப்போஸ்தலன், இவங்களெல்லாம் பார்க்கலாம். யோவான், பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் பல்லவத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்குள் மரித்த ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தார், உங்கள் அப்பா அம்மா கர்த்தருக்குள்ளே மறிச்சிருக்கணும். பாவத்தில் மறிச்சிருந்தால் நீங்கள் கல்லறையில் போகும்போது எல்லாரையும் சொல்லுவாங்க, ஆண்டவர் கர்த்தருக்குள் அடக்கம் பண்ணுறோம். இப்போ சில ரெவரண்ட்மார் சொல்லுவாங்க, என்ன பிரதர் செய்கிற குடிகாரனையும் நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், விதைக்கிறோன்னா ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அவன் குடிகாரன் ஆத்மாவை அழித்து போட்டதுன்னு தெரியும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது மனிதர்கள் இங்கே செய்கிறது. பரலோகத்துக்கு போகணுமானால் கிறிஸ்துவுக்குள் மறிச்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்களாம் மறிச்சிருந்தால் தான் பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு மறிச்சிருந்தால் பரலோகத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமான இடம்ல பரலோகம். அது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியான இடம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள், அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால்தான் இந்த பாக்கியம். இயேசு மரித்து உயிர்த்தெழுக்க முன்னால் அவங்க பாதாளன்ற இடத்துல ஒரு பரதேஸ் என்ற இடத்துல தான் இருந்தாங்க. இங்கே பரதேசு என்ற இடம் பரலோகம் அல்ல, அது பரதேசு இழைப்பாருகிற இடம். பரிசுத்தவான்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் மறித்த எல்லா ஆத்மாக்களும் பரதேசில் தான் இருந்தாங்க. அது ஆபிரகாமின் மடி என்றும் சொல்லப்படுகிறது. லாசரு மரித்து அங்கே தான் போனான்.
அது பாத ஒரு பக்கம் அங்கே பாதாளம், அதில் அக்னி, அதில் வேதனைப்படுகிற மக்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் தான் முதல் முதல் அவர் வந்து பரலோகத்திற்குள்ளே மறித்து உயிர்த்தெழுந்து பரலோக வாசலை திறந்து போனவர். பாருங்க, ஆண்டவர் வந்து அதனால் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனார் பரலோகத்துக்கு. இப்போ அங்கே கர்த்தருக்குள் மறித்தவங்க எல்லாம் இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள் மறித்தவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தார், உங்கள் குடும்ப உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க, உங்கள் பாஸ்டர் கிறிஸ்து கர்த்தருக்குள் மறிச்சிருந்தா, ஊழியக்காரங்க கர்த்தருக்குள் மறிச்சிருந்தா, அவங்களெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அதனால் ஆண்டவுடைய வருகை அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ வருவார், எப்போ கூப்பிடுவார், எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு போய் மோசையை பார்க்கணும், ஆபிரகாமை பார்க்கணும், இந்த பவுலை பார்க்கணும், பெரிய ஆசை இருக்கிறது உண்மையில். இப்போ கூப்பிட்ட கூட நான் ஓடிடுவேன், நான் ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிட்டாக்கி. அவ்வளோ ஆசை இருக்குது. நீங்கள் பரலோகத்தை சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு உலக ஆசையே போயிடும். நீங்கள் பரலோகத்துக்கு ஒருத்த யோசிக்கிறதில்லை, வெறும் உலகம், வீடு, வேலை, சம்பாத்தியம், பைக்குன்னு இதையே தேடுறோம். நீங்கள் பரலோகத்தை குறித்து யோசிக்க ஆரம்பி, பைபிளில் வாஸ்து வாஸ்தத்தை தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தை பரலோக சிந்தையாக மாறும். ஆனால் தான் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, இது டெம்பரவரி வாழ்க்கை. இது 70 வருஷம் பலத்தின் மிகுதினால், 80 வருஷம் அவ்வளவுதான் ஆயுசு நாட்கள். ஆனால் பரலோகத்தான் நித்திய 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 காலமாய் ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற நாள், ஒரு இடம் அது. அங்கே பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லை தெரியுமா? வியாதி இல்லை, கொரோனா இல்லை, தலைவலி இல்லை, வயிற்று வலி இல்லை, ஒரு நோயும் அங்கே கிடையாது. பரலோகத்தில் நோய் இல்லை, பயம் இல்லை, மரணம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, வறுமை இல்லை, பார்த்தீங்களா? அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பாவம் இல்லை. சாத்தான் இருந்தால் தானே பாவம், சாத்தான் இருக்கிறனால தான் பாவம். அங்கே சாத்தான் இல்லை, அங்கே கத்து இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிறனால பாவம் இல்லை, வேதனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சி. எவ்வளோ அருமையான இடம்ல பரலோகம். நீங்கள் அதை யோசிங்க, அதை சிந்திங்க, அந்த இடத்த வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படா போவாண்டவரை பார்ப்போம் நீ. நீங்கள் மறித்து போனவங்களுக்கு நம்ம தான் அழுதுகிட்டு இருப்போம், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஓ, எவ்வளோ மகிமையான இடத்துல ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாருன்னு. நமக்கு முன்னால் ஓட்டத்தை முடித்த ஊழியக்காரங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமாங்க? பரலோகத்தில் உங்கள் பிள்ளைகள், கணவர், மனைவி, நம்ம தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன், கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் இறந்துட்டாங்களேன்னு. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இயேசுக்குள்ளே மறித்தவங்க. அப்போ மோட்சம் எப்படி இருக்கும்? உங்கள் கர்த்தர் இருப்பார், தேவதூதல் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னால் மறித்த கர்த்தருக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறித்தவங்க தான் அங்கே இருப்பாங்க. இந்த வசனம் சொல்கிறது தான் சத்தியம். மனுஷன் கற்பனையாக நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதில் சொல்லியிருக்கு, அதில் சொல்லியிருக்கு, அது யார் சொன்னது, அவன் சொன்னது, இவன் சொன்ன, அந்த ஆள் உண்மையான ஆள், அவர் என்னை மறித்து உயிர்த்தெழுந்தவரா, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். இந்த வசனம் சத்தியம். இதுவரை இதில் சொல்லப்பட்ட எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறுகிறாரு. அதனால் இதில் சொல்லப்பட்டது சத்தியம். அதனால தான் இதை நம்பும் போது ஒரு பெரிய சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட் வருகிறாரு. பரலோகத்தில் நான் இயேசுவோடு இருப்பேன் என்ற மகிழ்ச்சி.